சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஜபம் செய்வோம். சண்டே ஸ்கூல் சண்டேவை செலிப்ரேட் பண்ண கிருபை தந்தாக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சாங்ஸ் கீட் மெசேஜ் எங்க ஒவ்வொருவருக்கும் பிரோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. இந்த நாள் துவக்கம் முதல் இந்த நாள் இறுதி வரை எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைக்காக ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து பாமலை எண் 238 பாடுவோம். ஹிம் நம்பர் 238. Thank you.
ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களே, இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நகரத்திலே அழிக்க வல்லவர்க்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளின் ஒன்றாகும் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆதலால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்க விசேஷித்தவர்களை இருக்கிறீர்கள். மத்தேயு 6 வசனங்கள் 25-33 முடியும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்கு ஆகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பற்றிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளிலும் உங்கள் பரமபிதா பிழை புட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன்தான் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடை காக்கவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நோக்கிறதும் இல்லை என்றும் சாலமோன் முதலைதான் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்று பொலிகளும் உடுத்து இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்ப்ப விசுவாசிகளே, இன்றைக்கு 2 நாளைக்கு அடுக்குலே போடப்படும் காட்டு புல்லு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அந்நியாயிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்து இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நித்தியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாசிக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாய். For today's scripture reading is taken from Matthew chapter 10 verse 28-31 and Matthew chapter 6 verse 25-33. Matthew chapter 10 verse 28-31. Do not be afraid of those who kill the body but cannot kill the soul. Rather be afraid of the one who can destroy both soul and the body. In hell, are not 2 sparrows sold for a penny? Yet not one of them will fall to the ground apart from the will of your father. And even the very hairs of your head and are all numbered. So don't be afraid, you are worth more than many sparrows. Matthew chapter 6, 25-33. Therefore I tell you, do not worry about your life, what you will eat or drink, or about your body, what you will hear. Is not life more important than food, and the body more important than clothes? Look at the birds of the air. They do not sow or reap or store away in barns, and yet your heavenly Father feeds them. Are you not much more valuable than they? Who of you by worrying can add a single hour to his life? And why do you worry about clothes? See how the lilies of the field grow. They do not labor or spin. Yet I tell you that not even Solomon in all the splendor was dressed like one of these. If that is how God clothes the grass of the field, which is here today, and roe is thrown into the fire, will not be much more clothed
to you. O you of little faith, so do not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? For the pagans run after all the things, and your heavenly Father knows what you need then. But seek first His kingdom and His righteousness, and all these things will be given to you as well. Intercessory prayer. நம்முடைய சபையின் அனைத்து தேவைக்காக, தேசத்திற்காக, நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜாய்ஸ் மணி நம்மளை ஜெபத்தில் வழிநடத்துவாள். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்று மறாத அன்பின் தேவனே சபா, எங்க காதில எங்களுக்கு ஆன்லைன் சர்ச் ஆசீர்வாத் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. சபா எங்க சர்ச்ல இருக்கிறவங்க பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோமே சபா, அவங்களோட ஒவ்வொரு உரியவங்காக ஜெபிக்கிறோமே சுவாமி. சபா அவங்களோட ஃபேமிலிஸ்க்காக ஜெபிக்கிறோமே சபா. சபா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஏதோ ஆபத்து வராதபடி ஒரு பாதுகாப்பாக நடத்துவேன் சப்பா. ஏசப்பா சண்டே ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் மேசப்பா, அவங்களும் ஆசீர்வாதம் மேசப்பா. ஏசப்பா எம்பயர் டீம்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி, அவங்களும் ஆசீர்வாதம் மேசப்பா. அவங்களுக்கு அவங்கள கைட் பண்ணுறவங்க அங்கிள் ஆண்டிஸ்க்காக ஜெபிக்கிறோம் மேசப்பா, அவங்களும் ஆசீர்வாதம் மேசப்பா. ஏசப்பா WSS அண்ட் மெத்தடிஸ்ட் மேனுக்காக ஜெபிக்கிறோம் மேசப்பா, அவங்களும் ஒவ்வொரு ஊர்லேயும் செய்யறதுக்காக அவங்களும் ஆசீர்வாதம் மேசப்பா. ஏசப்பா ஏசப்பா வியாதி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா, அவங்களும் ஆசீர்வாதம் ஏசப்பா. அவங்களுக்கு சுகம் பலம் தாடு ஏசப்பா, நீர் தொடும் ஏசப்பா. நீர் ஏசப்பா எங்கள் நாட்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா, இந்தியன் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா, அவங்களும் ஆசீர்வாதம் ஏசப்பா. ஏசப்பா எங்கள் நாட்டில் இருக்கிறவங்க தலைவருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா, அவங்களும் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதே செய்யணும் ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா டாக்டர்ஸ் அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர்மிஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா, அவங்களும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கும் இந்த கொரோனா இருந்து எதுவும் எஃபெக்ட் ஆகாதபடி மீறு பாதுகாப்பாக வழிநடத்தும் ஏசப்பா. ஏசப்பா எங்கள் இந்த நிறைய பேருக்கு அவங்க பேசிக் நீட்ஸ் கிடைக்கல ஏசப்பா, அவங்கள இதுக்கு அந்த பேசிக் நீட்ஸ் கிடைக்கும் எங்கள் சுவாமி. நிறைய பேர் குட்டி நிறைய பேர் அவங்களுக்கு நிறைய பேர் அவங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ஸ்கூல் போக முடியாமல் இருக்கிறாங்கப்பா, அவங்களும் உதவிங்க சுவாமி ஏசப்பா. ஏசப்பா எங்கள் நிறைய சர்ச்சஸ் ஓப்பன் ஆகல ஏசப்பா, அது நிறைய மினிஸ்ட்ரிஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா, அது ஓப்பன் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஏசப்பா எங்கள் எல்லாம் ப்ரேயர் கேட்கறதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. மீட்பர் ரட்சகர் ஏசு நாமத்தில் கேட்கும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நமது போதகர் அவர்கள் சபைக்கான அறிவிப்பை கொடுப்பார்கள். சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். இந்த நாளில் நாம் சண்டே ஸ்கூல் சண்டேயாக ஆசிரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய திருச்சபையின் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்களுக்கும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய சண்டே ஸ்கூல் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு பின்பதாக நம்மளுடைய சண்டே ஸ்கூல் ஜெனரல் செஷன் நடைபெறாது. இன்னும் வாலிபர்களுக்காக ஜூம் மீட்டிங் ஆனது சரியாக 10:30 மணி அளவில் நடைபெறும். திருச்சபையின் வாலிபர்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் வாரந்தோறும் ஆராதனைக்கு பின்பதாக நடைபெறுகிற ஆண்கள் ஐக்கியம் இந்த நாளிலும் சரியாக 11 மணி அளவிலே ஜூம் மூலமாக நடைபெறும். ஆண்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் செவ்வாய்க்கிழமை தோறும்
வேத ஆராய்ச்சி மற்றும் மண்டாட்டு ஜெபமும் இந்த வாரமும் சரியாக 7:30 அளவிலே நடைபெறும். இந்த வேத ஆராய்ச்சியும் மற்றும் மண்டாட்டு ஜெபமும் ஜூம் மூலமாக நடைபெறும். மாலை 7:30 அளவிலே நடைபெறும். திருச்சபையார் யாவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் வாரந்தோறும் புதன்கிழமை அன்று நம்முடைய தீம்ஸ் ஓட கூடுகை ஜூம் மூலமாக சரியாக மாலை 8:20 அளவில் நடைபெறும். டீன்ஸ்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் வாலிபர்களுக்காக ஜெப கூடுகை வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 6:30 அளவில் ஜூம் மூலமாக நடைபெறுகிறது. வாலிபர்கள் யாவரும் இந்த ஜெப கூடுகளை பங்கு பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் வருகிற 1 நவம்பர் 1 நமக்கு பரிசுத்த நற்கரணை ஆராதனையாக நாம் ஆசரிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் நீங்கள் யாவரும் உற்சாகமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் வருகிற நவம்பர் 8 நம்முடைய திருச்சபையின் பாஸ்டேட் கமிட்டியானது ஜூம் மூலமாக நடைபெறும். பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்கள் யாவரும் இதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் இந்த ஆண்டு இந்த சூழ்நிலையின் நிமித்தமாக விபிஎஸ் நடைபெறாது. ஆனால் வருகிற நவம்பர் 13, 14, 15 ஹாலிடே கேம்பாக நாம் திருச்சபை மூலமாக நடத்துகிறோம். இந்த ஹாலிடே கேம்ப் ஆனது ஜூம் மூலமாக நடைபெறும். 13, 14, 15 அன்று ஜூம் மூலமாக சரியாக மாலை 4 அளவில் இந்த ஹாலிடே கேம்ப் நடைபெறும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை உற்சாகமாக இந்த ஹாலிடே கேம்பில் பங்கு பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் திருச்சபையின் ஆனுவல் சீல் ஆஃப் ஒர்க் ஆனது வருகிற நவம்பர் 22 நடைபெறும். நம்முடைய திருச்சபையின் சீல் ஆஃப் ஒர்க் ஜூம் மூலமாக இந்த ஆண்டு நடைபெறும். இதுக்காக திருச்சபையார் யாவரும் ஜெபிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் இந்த சீல் ஆஃப் ஒர்க்கிலும் திருச்சபையார் யாவரும் உற்சாகமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வருகிற 29 நவம்பர் 1 வரை திருச்சபையின் தலைமை ஆயரும் துணை ஆயரும் திருமணத்தின் நிமித்தமாக மதுரை செல்கிறார்கள். இந்த நாட்களிலே உங்களுடைய ஊழிய தேவைகளுக்காக செடாநகர் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் ஆயர் அருள் திரு ஜே ஆப்ரஹாம் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுடைய பெயர்களை சிவா வாசிப்பார். அதைத் தொடர்ந்து நம்முடைய போதகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுடைய பெயரை வாசிக்கிறேன். டாக்டர் மிஸ்ஸஸ் ஃபெமிலா ஜெனிஃபர் பெஞ்சமின் 25 அக்டோபர், மிஸ்ஸஸ் சாவி வைஷ்ணவ் சார்ல்ஸ் 26 அக்டோபர், மிஸ்ஸஸ் கமலா சவுந்தர் 27 அக்டோபர், மிஸ் கீர்த்தி வர்ஷினி கிருஷ்ணவேலு 27 அக்டோபர், மிஸ்ஸஸ் ரோஸ்லின் ஜெபராஜ் 29 அக்டோபர், மிஸ்டர் ஆரோன் ஃபர்னாண்டோ 29 அக்டோபர், மிஸ்டர் வின்சென்ட் டேவிட் 30 அக்டோபர், மிஸ்டர் தீபக் சாங்கல் ஜேசன் 31 அக்டோபர் வெட்டிங் அனிவர்சரி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ரெதினாராஜ் பாண்டியன் 26 அக்டோபர், டாக்டர் மிஸ்ஸஸ் அண்ட் டாக்டர் கிருஷ்ணவேலு 28 அக்டோபர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏ குணசீலன் குமார் 30 அக்டோபர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜான்சன் பீட்டர் 30 அக்டோபர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அலெக்ஸ் திரவியம் 31 அக்டோபர். வருஷத்தை
அவருடைய கேடகமும் ஆகும். சங்கீதம் 91:4. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பழகும் அம்புக்கும் நடும கொள்ளை நோய்க்கும் மரியாதைக்கு சங்கடத்துக்கும் நீ பயப்பட இருப்பாய். சங்கீதம் 91:5-6. முன் பக்கத்தின் ஆலை மேலும் வலப்பக்கத்தின் பண்ணாலை மேலும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. முன் கங்களாய் மாத்தம் நீ அதை பார்த்து இம்மக்களுக்கு வன்மனை காண்பாய். எனக்கு சங்கீதம் 91:7-8. உன்னதமாய் கத்தரை உமக்கு சாகரமாய் கொண்டாய். ஆகியால் பொல்ல போக்க நேராது வானம் குணத்தை அணுகாது. சங்கீதம் 91:9-10. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன். என்
என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடிக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91:13-14 வசனம். அவனுக்கு வாங்கியிருக்கவன் வைப்பேன். தப்பித்து வருவேன். சங்கீதம் Anyone of you were worrying, add a single hour to your life. And why do you worry about clothes? See how the flowers of the field grow. They do not labor or spin. Matthew chapter 6 verse 27-28. Amen. எல்லாருக்கும் மீட் பண்ணணும், டீச்சர்ஸே மீட் பண்ணணும்,
நான் நியூ நியூ ஸ்டோரிஸ் கேட்கணும். நான் ஏன் எல்லாம் வச்சிருக்கேன்னா ஓ இனி இப்போதான் லாக்டவுன் நடந்து நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன், எல்லாருக்கும் மீட் பண்ணுவேன், டீச்சர்ஸே மீட் பண்ணுவேன். ஓ காட், இது லாக்டவுன் சீக்கிரமா முடிக்கணும். லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூலில் கேம்ஸ் விளையாடுவோம். லாக்டவுன் ஆரம்பிச்சுலேருந்து ஸ்கூல்லேயும் விளையாட முடியல, சொசைட்டிக்கிலேருந்து விளையாட முடியல. நாங்கள் எங்கள் ஃபேவரட் கேம் வந்து கிரிக்கெட் தான். நாங்கள் வீட்டில் கிரிக்கெட் விளாண்டோமா, எங்கள் அம்மா வந்து ஷோகேஷில் போட்டு சொன்னாங்க, டிவி உடனே சொன்னாங்க, ஃபேனில் போட்டு சொன்னாங்க, ஏசிலையும் போட்டு சொன்னாங்க. தொல்லை தாங்க முடியல. நாங்களும் டிசிஷன் எடுத்தோம், கார்போர்டை வச்சு பேட் செஞ்சோம், அதுக்காக பேப்பர் வச்சு பால் செஞ்சோம். நாங்கள் விளாண்டு காட்டோமா? சே, இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்போன்னா முடியுமோ? ரொம்ப போர் அடிக்கு, ஸ்கூல் திறந்தா நல்லா இருக்கும். டியூ டு லாக்டவுன் கொரோனா வைரஸ் ஐ டு நாட் ஏபிள் டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ டு நாட் ஏபிள் டு ப்ளே இன் தி கார்டன், ஐ டு நாட் ஏபிள் டு எவர் டு கோ ஷாப்பிங் இன் தி மால், அண்ட் ஐ டு நாட் ஏபிள் டு கோ டு ஸ்கூல். Flowers, they do not worry for hours, but the God who knows and sees gives them everything. Look at the birds and the flowers, they do not worry for hours, but the God who knows and sees gives them everything. Do not be anxious, our Father knows just what we need. Do not be worried, He will take care of everything, so we can trust Him. Seek His kingdom first. Oh, how He loves us more than the flowers and the birds. Whoa, whoa, more than the flowers and the birds. Whoa, whoa. Look at the birds and the flowers. They do not worry for hours, but the God who knows and sees gives them everything. Look at the birds and the flowers. They do not worry for hours, but the God who knows and sees gives them everything. Do not be anxious, our Father knows just what we need. Do not be worried, He'll take care of everything, so we can trust Him. Seek His kingdom first. Oh, how He loves us more than the flowers and the birds. Whoa, whoa, more than the flowers and the birds. Whoa, whoa, more than the flowers and the birds. Whoa, whoa, more than the flowers and the birds. Whoa. நாள்க்காக நன்றி. சங்கீதம் 91:3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். இந்த வசனத்தின்படி எங்களை இசப்பா காத்து கொண்டிருக்காங்க. இந்த லாக்டவுனில் எங்களுக்கு எந்த நன்மையும் குறைபடாமல் எங்களை பாதுகாத்துருக்காங்க. இதுக்காக இசப்பாட்ட நான் நன்றி சொல்கிறேன். 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, மை டைம் ஆர் இன் யுவர் ஹேண்ட். நமக்கு தெரியாது எப்போ இந்த கோவிட் போகும். ஒன் டேல போகலாம், ஒன் மந்த்ல போகலாம், ஒன் இயர்ல போகலாம். நம்மள படுத்த கத்திற்கு மட்டும் தெரியும். We must always still believe God, thank God, worship God and leave everything in His hand. Our Father not only holds the entire world but also my life and yours. Matthew chapter 6
verses 26 to 30 says, "Look at the birds of the air. They do not sow or reap or store away in barns, and yet your heavenly Father feeds them. Are you not much more valuable than they? Can any one of you, by worrying, add a single hour to your life? And why do you worry about clothes? See how the flowers of the field grow. They do not labor or spin. Yet, I tell you that not even Solomon in all his splendor was dressed like one of these. If that is how God clothes the grass of the field, which is here today and tomorrow is thrown into fire, will he not much more clothe you, you of little faith? So, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்." Isaiah 41 verse 40. "This word of the Lord came to the Abrahamian vision. Do not be afraid. I am your shield, Abraham, your very great reward." Genesis 15:1. Isaiah 44 verse 2. "This is what the Lord says. He who made you, who formed you in the womb, and who will help you. Don't be afraid, Jacob, my servant, this one whom I have chosen." Thank you. Isaiah 43 verse 1. "But now this is what the Lord says. He who created you, Jacob, he who formed you, Israel, do not fear, for I have redeemed you. I have summoned you by name. You are mine." Jesus came and touched him. "Get up," he said. "Do not be afraid." Matthew 17 verse 7. Do not be dismayed, for I am your God. So do not fear, for I am with you. Do not fear, for I am with you. So do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. I will strengthen you and help you. Isaiah 41:10. Isaiah 41:10. So do not fear, for I am with you. Do not fear, for I am with you. So do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. Isaiah 41:10. Isaiah 41:10. "Come to me, all you who are weary and burdened, and I will give you rest. Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. For my yoke is easy and my burden is light." Matthew 11:28-30. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடைய வேலைகளுக்கு கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் அதின் பாடு போதும். மத்தேயு 6:31.
மனம் பதவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாது இருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீரிலை சரி கட்டவோ உங்கள் தேவன் விசாரிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். எசாயா 35:4.
இருந்தாலும் இப்படிதான் இருக்குதா? இந்த உலகம் ரொம்ப ஸ்கேரியான பிளேஸா இருக்கலாம். நாம் கடவுளை நம்புறோன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், ஆனா அதன்படி வாழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? காலையில நம்ம டே ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்தே சாத்தான் நம்ம வேலைய காட்ட ஆரம்பிச்சிடுறான். நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றது, ஓவர்வெல்ம் பண்றது, ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆக்குறது, சண்டை மூட்டி விடுறது, இது எல்லாத்தையும் அவன் பொய்கள் மூலமா ரொம்ப சிறப்பாவே செய்யறான். பின்ன அவன் தான் ஃபாதர் ஆஃப் லைஸ் ஆச்சே. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு அழகான மெல்லிய குரல், ஜீவன் கொடுக்கிற குரல், உண்மைய மட்டுமே சொல்லும் குரல் நம்மகிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது. நம்ம ஜீசஸோட குரல் தான். சில நேரங்களில சாத்தானோட பொய்கள் ரொம்ப சத்தமா ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம் அதுக்கு இடம் கொடுத்து ஜீசஸோட குரலை கேட்காம போயிடுறோம். அதன் விளைவாக கவலைகளும் பயங்களும் தோல்விகளும் தான் நம்ம மனதையும் லைஃபையும் கண்ட்ரோல் செய்யுது. பட் ஃப்ரெண்ட்ஸ், தி சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆர்ஸ். நம்ம யார் குரலுக்கு இடம் கொடுக்கறோமோ அது நம்ம கையில தான் இருக்குது. லெஸ் ஸ்வீட்டி, கரெக்ட்டா சொன்ன சிந்தியா. சாத்தான் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண விடவே கூடாது. அவனோட பொய்களுக்கு நோ சொல்லிட்டு ஜீசஸோட உண்மையான வார்த்தைகள் மூலமா அதற்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணணும். ஏசாயா 26:3 சொல்லுது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீ. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தீர்மானம் எடுப்போமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய உண்மையான சத்தத்தை கேட்டு நம்மளோட தாட்ஸ் எல்லாவற்றையும் அவருடைய பவர்ஃபுல்லான வார்த்தைகள் மேல் வைப்போம். அதன் மூலம் நாம் மன நிம்மதியையும் நல்ல வெற்றியான வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ளும். அன்பான திருச்சபையோரே, இந்த நாளிலும் சண்டே ஸ்கூல் சண்டேயாக ஆசரிக்கும்படியாக தேவன் தந்த கிருபைக்காய் அவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த வருடம் ஆன்லைன் ஜூம் வழியாக பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கவும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே ஸ்கூல் ஜெனரல் செஷனை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக வெளியிட தேவன் கிருபை கூர்ந்தார். இதற்காக ஒத்துழைத்த அனைத்து ஆசிரியர்கள், பிள்ளைகள் மற்றும் பெற்றோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்லாமல், அவ்வப்போது எங்களுக்கு ஆலோசனை வழங்கின போதகர்கள் ரெவரன் லயனல் ஹெச்சாம், ரெவரன் அல்வின் ராஜ், சர்ச் செக்ரட்டரி பிரதர் பொன்சிங் மற்றும் சபை கமிட்டி அங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜெனரல் செஷனை கண்டக்ட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண உதவியா இருந்த பிரதர் விக்டர் ரவீந்திர அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நாளிலும் சண்டே ஸ்கூல் பிபிடி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்த சிஸ்டர் எமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் ஜெனிஃபர் ஆண்டி இன்றைய சிறப்பு செய்தியாளரை அறிமுகப்படுத்துவார்கள். இன்று நம் மத்தியிலே தேவனுடைய செய்தி அளிக்க இருக்கிறவர்கள் மிஸ்டர் ஸ்டான்லி செல்லப்பா மற்றும் மிஸ்ஸஸ் உமா செல்லப்பா. மிஸ்டர் ஸ்டான்லி செல்லப்பா பிஹெச்இஎல் என்ற நிறுவனத்திலே டெபுட்டி ஜெனரல் மேனேஜராக வேலை பார்த்தவர்கள். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை கடந்த 20 வருடங்களாக முழு நேரமாய் செய்து வருகிறார்கள். இவர்கள் குடும்பமாக குவாய்டி மெலடிஸ் என்ற பெயரிலே அநேக பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல், கம்ஃபர்டிங் மினிஸ்ட்ரீஸ் என்ற பெயரிலே ஓய்வு பெற்ற மிஷனரிஸுக்காக அநேக உதவிகளை செய்து வருகிறார்கள். அவருடைய பிள்ளையுடைய படிப்பிலும் அவர்கள் துணை நிற்கிறார்கள். அவர்கள் சிறுவர் ஊழியத்திலே மிகவும் ஈடுபாடு உள்ளவர்கள். கடந்த 35 ஆண்டுகளாக மிஷனரி சண்டே ஸ்கூல் என்ற பெயரிலே சிஎஸ்ஐ இம்மானுவேல் சர்ச் திருச்சி மற்றும் குட் ஷெப்பர்ட் சர்ச் வேளச்சேரி சென்னையிலே ஆலோசனைகளை வழங்கி சண்டே ஸ்கூலை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல், அவர்கள் விபிஎஸ் சாங்ஸ் மற்றும் விபிஎஸ் புத்தகங்களை சிஎஸ்ஐ டயோசிஸ் திருச்சி, வெல்லூர் மற்றும் சென்னைக்காக தயாரித்து வருகிறார்கள். நாம் நம்முடைய திருச்சபையிலே மெசேஜ் கொடுப்பதற்காக அவர்கள் அழைத்த போது மிகுந்த சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு இன்று தேவனுடைய செய்தி நம்மத்திலே பகிர்ந்தளிக்கிறார்கள். தேவன் தாமே அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
வெளிச்சேரி சிஎஸ்ஐ நன்மைப்பர் ஆலய மிஷனரி சண்டே ஸ்கூல் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துதல்களை கூறுகிறோம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஃபியர் நாட் ஒரி நாட். ஆமாம், பயப்படாத கவலைப்படாத அப்படிங்கிற தலைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த இரண்டுமே நமக்கு நல்லதே இல்லை, ஆனால் டெய்லி நம்ம இதில் ஏதாவது ஒன்றையாவது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதனால தான் பைபிளில் நமக்கு பயப்படாதே ஃபியர் நாட் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்ட வசனங்கள் 365 கொடுக்கப்பட்டிருக்குது. வருஷம் முழுசும் கூட டெய்லி இந்த வசனங்களினாலே நம்ம உற்சாகப்படுத்தப்படுவோம். அதனால இந்த வசனங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இந்த தலைப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வேற நல்ல பயம் ஒன்று இருக்குதே, அதை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் இந்த தலைப்புக்கு நம்ம வரலாமா? சரி, நல்ல பயம்னா என்னது? அது மூன்று விதமான பயங்கள் உண்டு. ஒன்று வந்து தெய்வ பயம். இந்த தெய்வ பயம் நமக்கு ரொம்பவும் அவசியம். ஏன்னா அது நல்ல ஆசீர்வாதங்களை நமக்கு தரும். முதலாவது நமக்கு தெரியும் இல்லையா, ப்ராவர்ப்ஸ் 1:7 மனப்பாடமா தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆக நமக்கு ஞானத்தை அது கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இட் ஹெல்ப்ஸ் டு ஹேட் ஈவில். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொன்று போடணும்னு சொல்லி ரெண்டு எபிரேய மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டார். அந்த மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்ததுனால இந்த தீமையான ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. ரெண்டாவதாக யோபு தேவனுக்கு பயந்ததினால் பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடவுளே இதை சாட்சியாக அவனை பற்றி சொல்றதை நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக, ஆபத்திலிருந்து நம்மை அது காக்கும். ஏன்னா நமக்கு சங்கீதம் 34 தெரியும் இல்லையா, மனப்பாடமா படிக்க வேண்டிய ஒரு நல்ல சங்கீதம். அதில் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக குடும்பத்தில் பல ஆசீர்வாதங்களையும் தெய்வ பயம் நமக்கு கொடுக்கும். கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே வாசிக்கிற சங்கீதம் 128 அதில் என்ன போட்டிருக்குது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அடுத்தபடியாக பரிசுத்தத்திலே நாம் பூரணப்படுவதற்கும் இந்த தெய்வ பயம் நமக்கு உதவியாக இருக்கும். இது வந்து 2 கொரிந்தியர் 7:1 நாம் பார்க்கிறோம். யோசேப்பு போர்த்திப்பாரின் மனைவி தவறான பாவத்தை செய்வதற்கு அவனை அழைத்த போது தெய்வ பயத்தினாலே நிறைந்திருந்ததுனால தான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து எப்படி என்று சொல்லி அவன் பாவத்திலிருந்து விலகி வாழ்ந்தான்னு பார்க்கிறோம். இதெல்லாம் தெய்வ பயம் இருந்தா நமக்கு கிடைக்கிற நன்மைகள். இரண்டாவது நல்ல பயம் என்னவென்றால் பெற்றோருக்கு பயப்படுவது. என்னங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய தானே செய்யணும், பயப்படணும்னு சொல்றீங்க? ஆமா, கீழ்ப்படியவும் செய்யணும் பயப்படவும் செய்யணும். ஏன்னா லேவி ராமத்துல 19:3 பார்த்தீங்கன்னா அதுல பெற்றோருக்கு நாம் பயப்பட வேண்டும். இதனால நமக்கு என்ன நன்மை, தவறான காரியங்களில் ஈடுபடுவதை நம்ம தவிர்க்க முடியும். எப்படி, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் அல்லது காலேஜுக்கு போயிட்டு வரோம், திரும்பி வீட்டுக்கு வர்ற வழியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, நம்ம இந்த மாலுக்கு போகலாம் இந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ எங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது எங்க அம்மாவுக்கு அது பிடிக்காதுன்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா அந்த தவறான பாதையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். அது மாத்திரம் இல்லாம ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளாக வளர்வதற்கும் பிற்காலத்துல நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அது உதவி செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் வந்து அவங்க அப்பா அவங்க சின்ன பையனா இருந்த சமயத்துல தப்பு செய்யும்போது அடிப்பாங்க. அப்போ இந்த அங்கிள் என்ன சொல்லுவாங்களாம், அடிங்க அடிங்க நல்லா அடிங்க அப்படின்னா தான் நான் தங்க கம்பியா மாறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உண்மையாவே இப்போ அந்த அங்கிள்
அமெரிக்காவில் ஒரு பெரிய வேலை எடுத்து வசதியா சந்தோஷமா வாழ்றாங்க. இது பெற்றோருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அதிகாரத்துக்கு நாம் பயப்பட வேண்டும். ஆமா, நமக்கு மேல இருக்கிற எல்லா அதிகாரமும் கடவுள் கொடுத்தது, அந்த அதிகாரத்துக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். அப்படி நடந்தோம்னா அது நமக்கு ஒரு நல்ல சாட்சி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆனா கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்ய சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியதில்லை. ஆக இப்படிப்பட்ட நல்ல பயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நம்ம தலைப்புக்கு நம்ம போறதுக்கு முன்னால உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை நாங்க இப்போ பாட போறோம். எங்களோட சேர்ந்து நீங்க பாடுறீங்களா? பயத்தை பத்திய ஒரு பாட்டு தான். பயப்படாதே சின்ன தம்பியே, கர்த்தர் உன்னை காத்திடுவாரே. பயப்படாதே சின்ன தம்பியே, உன்னை கண்மணி போல் காத்திடுவாரே, உன்னை கண்மணி போல் காத்திடுவாரே. பயப்படாதே சின்ன தம்பியே, கர்த்தர் உன்னை காத்திடுவாரே. பயப்படாதே சின்ன தம்பியே, உன்னை கண்மணி போல் காத்திடுவாரே, உன்னை கண்மணி போல் காத்திடுவாரே, உன்னை கண்மணி போல் காத்திடுவாரே. பாட்டு நல்லா இருந்ததா? அதை நல்லா கவனிச்சிங்களா? நம்ம பலவிதமான தேவையில்லாத பயங்களினால கஷ்டப்படுறோம். போய் பார்த்துருக்குறீங்களா? அதை சொன்னாலே ஒரே பயமா தான் இருக்குல்ல. ஆனால் நம்ம பாட்டில் என்ன பாடுறோம்? சாத்தான் கிட்ட வருவான், பயம் காட்ட வருவான், இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம், அவன் பயந்து ஓடி போவான், அப்படின்னு தானே பாடுறோம். ஏன் அவன் பயந்து ஓடி போவான்? நம்ம இயேசப்பா சிலுவையில அவனை ஜெயிச்சிட்டாரு, அவன் தோத்து போனவன், அதனால அவனுக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. சிலருக்கு இருட்ட பார்த்தா பயம், சிலருக்கு தூங்கும் போது சொப்பனத்திலையும் கூட பயம் வர்றது நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆனா பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல முத புசத்துடைய கடைசியில இயேசப்பா என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் உங்களோட கூடவே இருக்கிறேன். I am with you always. இதை நீங்க நம்புறீங்களா? நீங்க இயேசுப்பா பிள்ளைன்னா நிச்சயமா நீ நம்பலாம், அவர் உனக்கு உதவி செய்வாரு. அப்புறம் சிலருக்கு பரிச்சயம் நினைச்சா பயமா இருக்கும். நீ நல்லா ஆயத்தம் பண்ணலன்னா பயம் வரத்தான் செய்யும். நீ நல்லா படிச்சன்னா பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? குதிரை எத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதனால நீ நல்லா ஆயத்தம் பண்ணா பயப்பட வேண்டியதே இல்லை. அதுக்கான ரிசல்ட்ஸை இயேசப்பா பார்த்துக்குவாரு. என்ன அங்கிள், ஸ்கூலுக்கு போறதுனால எனக்கு பயம், ஏன்னா அங்கே ஒரு ரவுடி பையன் இருக்கிறான், புள்ளி, அவன் எப்பனாலும் என்கிட்ட வம்பு பண்ணுவான், அதனால அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றியா? அப்படியா, ஒரு ஈஸி ஐடியா சொல்லட்டுமா? ஒரு குட்டி வசனத்தை நான் சொல்லித்தரேன், நீ அதை மனப்பாடம் பண்ணிடு. சங்கீதம் 56:3, நான் பயப்படும் நாளில்
உம்மையே நம்புவேன். இந்த வசனத்தை எழுதினது யாரு? தாவீது தான். தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து பெலிஸ்தர் நாட்டுக்கு போய் அங்கேயே காத்தூர்ல இருக்கும்போது அங்கே எதிரிகள் அவனை பிடிச்சிட்டாங்க. அப்படி பயம் இருக்கிற சமயத்துல கூட அவன் என்ன எழுதியிருக்கிறான்? உம்மை நம்புவேன், எனக்கு பயமா தான் இருக்குது, ஆனா உன்னை நம்புவேன்னு சொல்றான். அப்போ அவனுக்கு அந்த பயம் அவன்கிட்ட விட்டு போயிருந்ததுனால நாலாவது வசனத்துல என்ன சொல்றான் தெரியுமா? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னு தைரியமா சொல்றாரு. ஆமா, நம்ம வந்து கர்த்தரை நம்பி இருப்போம்னா நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஏசப்பா உன்னை கைவிட மாட்டாரு, நிச்சயமா உதவி செய்வாரு. காலேப் யோசுவாங்கிறவங்களை கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அவங்க வந்து மோசையினால அனுப்பப்பட்ட 12 உளவாளிகள்ல 2 பேர் கானான் தேசத்தை சுத்தி வேவு பார்த்துட்டு வந்தாங்க. 10 பேர் அங்க பார்த்ததெல்லாம் ஜயன்ஸ் இருந்தாங்க. அந்த ராட்சசர்களை பார்த்தா பயமா இருக்குது, ஆனால் நம்ம போகவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த காலேபும் யோசுவாவும் நம்ம உடனே போவோம், நிச்சயமா அந்த அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி? ஏன்னா அவங்க நம்பினது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அதனால அவர் வெற்றியை தருவாரு. இப்படிதான் நீ தைரியமா இருக்கணும். ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, அதனால நான் பயப்பட தேவையே இல்லை. நமக்கு தான் தாவீது கோலியாத் கதை தெரியுமே. அதுல வந்து கோலியாத் பெரிய ராட்சசனா இருந்தாலும் தாவீது என்ன சொல்றான்? நான் கர்த்தரோடு வர்றேன், அவர் என் கூட இருக்கிறாரு, அதனால எனக்கு வெற்றியை தருவார். அதனால யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்றத பாக்குறோம். அதனால நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை, சரியா? அடுத்த பயம் என்ன தெரியுமா? ஃபியர் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலையை பார்த்து பயப்படுறது. 2004 வருஷத்துல சென்னை மற்றும் எல்லாம் கடற்கரை ஓரங்கள் ஸ்ரீலங்கா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய சுனாமி வந்தது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அந்த சுனாமினால ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு பாட்டை நாங்கெல்லாம் பாடுவோம். என்ன பாட்டு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். சுனாமி, சுனாமி வந்தாலும் பயம் இல்ல, சுகமாக வாழ்ந்துடுவேன். ஏன் அப்பவும் தைரியமா இருக்க முடியுமா? ஏன்னா அந்த காற்று வீசும், அலைகள் உயர்ந்து வரும், ஆனாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம், அவை உடனே அடங்கி அமரும்னு இன்னொரு பாட்டை நாம் பாடுவோம். ஏன்னா ஏசாமியன் மக்கூட இருக்கும்போது நிச்சயமா கடலோ காற்றோ அதன் சீற்றமோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, நாம் பயப்பட வேண்டியதில்லை. இது ஏசாமியுடைய சீற்றர்களுக்கே தெரியல. அவர் படகுல தூங்கிட்டு இருக்கும்போது, படகு வந்து போயிட்டு இருக்கும்போது பெரிய புயல் வந்துருச்சு. உடனடியாக அவங்க பயந்துட்டாங்க, பயந்து ஏசாமியை எழுப்பினாங்க. உடனடியாக அவர் என்ன செஞ்சாரு? காற்றே எரியாதே, கடலே அமைதியா இரு அப்படின்னு சொன்னோடனே காப்சிப்னு அமைதியாயிடுச்சு. அப்பதான் ஏசாமி சொன்னாரு, ஏன் என்ன விசுவாசிக்கல, உங்க விசுவாசம் எங்க போச்சு, ஏன் பயப்பட்டீங்க? அதனால நமக்கு விசுவாசம் இல்லாம போனா நிச்சயமா பயம் இருக்கும். நம்ம ஏசாமி மேல நிச்சயமா நம்பிக்கை வைக்கணும், அவரை பின்பற்றணும்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ உமா ஆண்டி உங்களுக்கு உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி சொல்ல போறாங்க, நம்ம கேட்கலாமா? Hi children, story time. Well, I have a question for you. All of us face many dangers, threats, challenges in our day-to-day lives. How do we respond? How do we react? Do we get discouraged? Do we give up? Or do we strengthen ourselves in the Lord? Well, the story that I am going to tell you today may give you an answer. Let's get started. This happened in the year 2012. And the place? Manila in California. Okay, who's our hero? Scott Stevens. Scott வந்து ஒரு God fearing man, a young man of 25 years. Not only that, he was athletic and I could even say a fitness freak.
And what do you think his favorite sport was? Surfing. Oh, internet surfing, ah. No way. It was surfing the waters in the ocean, riding on the waves gracefully with power. That's the kind of sport he loved. இந்த சர்ஃபிங் வந்து ஒரு இஸ் அன் எக்ஸலண்ட் எக்ஸசைஸ் ஃபார் தி என்டையர் பாடி. பேடிங் பண்ணும்போது நெக் மசில்ஸ், த ஹார்ட், ஷோல்டர்ஸ், த பேக், தி ஆல் கெட் ஸ்ட்ரென்தன்ட். அண்ட் வென் யூஆர் பேலன்சிங் ஆன் த போர்ட், யுவர் லெக்ஸ் அண்ட் ஈவன் யுவர் டார்சோ கெட் ஸ்ட்ரென்தன்ட். ஸோ ஸ்காட் லவ் தி ஸ்போர்ட். That particular day, he was in Humboldt's Bay. The weather was perfect. It was an ideal day for surfing. High tide, offshore winds, 6-foot waves, clear waters, and a blue sky. Everything was perfect. After that, he saw a flock of birds, shorebirds, flying in a formation, shimmering in the sunlight. It was all beauty around him, and he couldn't help thanking the Lord for this beautiful creation. What a wonderful and awesome God we have, he thought. அப்போ அவருக்கு ஒரு வேர்ஸ் கூட நினைவு வந்தது. Psalm 29:3. The voice of the Lord is over the waters. The God of glory thunders. The Lord is over many waters. இப்படி யோசிச்சுட்டு அவருடைய வெட் சூட் எடுத்து, அது ஒரு இன்சுலேட்டட் வெட் சூட், இட் வாஸ் அ நியூ ஒன் வித் அ ஹூட் டு ப்ரொடெக்ட் ஹிம் ஃப்ரம் த சில், அதை போட்டுட்டு ஹி டுக் ஹிஸ் ஷார்ட் போர்ட் அண்ட் ஹிட் த வாட்டர்ஸ். அங்க தண்ணியில வந்த உடனே அந்த கரண்ட் அப்படியே அவரை உள்ளே எடுத்துட்டே போச்சு. ஹி வாண்டட் டு கோ டீப்பர் இன் டு தி ஓஷன், அபவுட் 500 yards from the shore. So, three waves, அடுக்கடுக்கா அலைகள் வந்து அப்படியே உள்ள கொண்டு போச்சு. Many of the surfers were there, ஒரு 20 people இருந்தாங்க அங்க. ஆனா ஸ்காட் was way behind, deep into the ocean. He was having a good time. ஒரு 1.5 hours நல்லா சர்ஃப் பண்ணாரு. He was enjoying himself. And then, suddenly, out of the corner of his left eye, he saw a dark shadow beneath the surface of the waters. இது என்னவா இருக்கும்? ஒருவேளை ஹார்பர் சீலா இருக்கும் அப்படின்னு நினைச்சார். நிறைய ஹார்பர் சீல்ஸ் கலிபோர்னியால இருக்கும். ஆனா there was a huge, heavy weight landing on his body suddenly, and he was dragged under. தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போது, whatever is this creature அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க் ஸ்காட்டை பிடிச்சு அப்படியே உலுக்கிட்டு இருக்கு சைட் டு சைட். ஸ்காட் வாஸ் டெரிஃபைட். ஹி வாஸ் ஷார்க். How did this happen? Now how to escape? Do something. உடனே அவர் என்ன பண்ணாரு, ரைட் ஹேண்ட் எடுத்து அந்த ஃபிஸ்டால ஹி பஞ்ச் த ஷாக் நியர் தி ஐ அண்ட் ஹி ப்ரேட், காட் சேவ் மீ. என்ன ஆச்சோ தெரியல, அந்த ஷாக் அப்படியே அப்ரப்டா அவரை விட்டுட்டு ஸ்விம் பண்ணி போயிடுச்சு. உடனே அவர் சர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தா 400 yards from the shore. Get to the shore immediately. எப்படி போறது? அவருடைய ஷார்க் போட் 5 feet தள்ளி இருக்கு. அந்த ஷார்க் அட்டாக் பண்ணும்போது தனியா போயிடுச்சு. அந்த போர்டு அவர் ஸ்விம் பண்ணி எடுத்தா அதுல ஒரு பெரிய சங்க் பிட்டன் ஆஃப். ஷார்க் பைட் பண்ணி ஒரு பெரிய சங்க் போயிடுச்சு. Then what about my body? He didn't feel any pain. And he didn't know
He was even scared to look at his own body. அந்த போர்டில் ஏறி பேடில் பண்ணி வேகமாக ரிட்டர்ன் பண்ணார் ஷோருக்கு. ஆனால் 4 அடி முன்னால் வந்தால் 5 அடி கரண்ட் பின்னால் தள்ளுது. அண்ட் ஹீ டிட் நோ ஹவு டு மேனேஜ். கொஞ்சம் தள்ளி, ஒரு 150 யார்ட்ஸ் தள்ளி, அ ஃபியூ சர்ஃபஸ் வெதர், ஹெல்ப், ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ அப்படின்னு கூப்பிட்டாரு. பட் தே குடன்ட் ஹியர். Over the roar of the waves, they could not hear him at all. கஷ்டப்பட்டு பேடில் பண்ணி கொஞ்சம் முன்னால் வந்த பிறகு அகெய்ன் ஹி கிரைட் அவுட். நோபடி குட் ஹியர் ஹிம். தென் ஹி ரெஸ்டட் ஹிஸ் ஹெட் ஆன் த போர்ட் அண்ட் ஹி ப்ரேட், லார்ட் ஜீசஸ், ஐ கான்ட் டூ எனி திங் மோர் தேன் திஸ். ஐ ட்ரஸ்ட் இன் யூ. And then suddenly, the temperament of the ocean changed. அதே ஒரு difference in the waves. அவருடைய போர்டு அப்படியே லிஃப்ட் ஆகுது. ஷாக் தான் திரும்ப வந்துருச்சோ அப்படின்னு யோசிக்கிறாரு. No, it was a huge wave, a heaven-sent wave, perfectly timed. அப்படியே அந்த வேவ் அவரை கொண்டு போய் ஷோரில் கொண்டு போய் சேர்த்துருச்சு. மிராக்குலஸ்லி ஹி ரீச் த ஷோர் அண்ட் தி அதர்ஸ் ஹூ ஆர் ஆன் த ஷோர் கேம் ரன்னிங் டு ஹிம் டு ஹெல்ப் ஹிம். ஹி வாஸ் ப்ளீடிங் ப்ரொஃப்யூஸ்லி. அங்கிருந்த ஒரு ஆஃப் டியூட்டி EMT உடனே வந்து அவர் மேலே படுத்து ப்ரெஷர் போட்டு அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணார். ஸ்காட் வாஸ் ஸ்க்ரீமிங் இன் பெயின், பட் EMT செட் I have to stop the bleeding. There was another fellow who ran and got a truck to transport him to the hospital. உடனே அந்த ட்ரக்ல ஏத்தி கொண்டு போறாங்க. ஸ்காட் ட்ரை டு கீப் அவேக். He didn't want to faint. But the truck was speeding along the sand dunes. ஒரே பவுன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. It was painful. But God was with him. Halfway through, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து மீட் பண்ணி அவர் அதில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. And he reached the hospital in 30 minutes. The chief surgeon was there. உடனே சர்ஜரி நடந்தது. 14-inch long wound was there on his body. 7 big lacerations. The doctor stitched up everything. Scott recovery room la kanna therandu paathappa the doctor smile pannara. You are very lucky to be alive, appin sonnara. Scott sonnara, it's not just luck, doctor. It's more than that. A higher power was watching over me. But for my Lord Jesus, I wouldn't have been alive today. The doctor said, yes, yes. உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. மேஜர் ஆர்டரிஸ் ஒன்றும் கட் ஆகலை. இட்ஸ் அ மிரக்கிள். ஸோ ஸ்காட் வாஸ் சேவ் தட் டே வென் காட் ஹிம்செல்ஃப் சென்ட் அ பர்ஃபெக்ட் வேவ் அட் த பர்ஃபெக்ட் டைம் டு டேக் ஹிம் டு த ஷோர். So children, I want you to remember this Bible verse, Psalm 50 and verse 15. Call upon me in the day of trouble. I will deliver you and you shall glorify me. Call on him and trust in him. That's the way to overcome your fear. That's the way to be victorious. அடுத்தபடியா வேற எந்த பயம் எல்லாம் நமக்கு இருக்குது? ஆ, நமக்கு இப்ப இருக்கிறது என்ன? கொரோனா. ஆமா, இந்த கொரோனானாலே எல்லாருக்கும் பயந்தானே, பயமா தான் தெரியுது. ஆனா இந்த மாதிரி வியாதிக்குல ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர்,
ஐ எம் த லார்ட் தட் ஹீலத் யூ அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு இந்த சூழ்நிலையில கூட நமக்கு அற்புதமான சுகத்தை அவர் தருவாரு. அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை, இயேசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. நீங்க ஒருவேளை எங்களுடைய சண்டே ஸ்கூலுடைய ஆன்லைன் ப்ரோக்ராமை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சண்டையும் மார்னிங் 10ல இருந்து 2 ஹவர்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும். இந்த ப்ரோக்ராம்ல அருமையா ஸ்கிட் போடுற ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில ஜேவியர்ங்கிற அங்கிள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு. அந்த கொரோனா வந்ததுனால அவங்கள உடனே அது நேர ஐசியூக்குள்ள கொண்டு போயிடுச்சு. ஒரு வாரமும் ஐசியூல இருந்தாங்க. ஆனாலும் இயேசப்பா அவங்க கூட இருந்ததுனால பத்திரமா பாதுகாத்தாரு. இப்போ அந்த எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்கிட்லாம் குடும்பமா தயாரிச்சு ஆண்டவரின் நாமத்தை மயப்படுத்துறாங்க. பாத்தியா, இயேசப்பா நம்ம கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. நமக்கு தான் சங்கீதம் 91 நல்லா தெரியுமே. சங்கீதம் 91 என்ன சொல்லி இருக்குது? உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 11000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதனால கொரோனா உன்னை அணுகாது, நீ பயப்படாத, நீ இயேசப்பா பிள்ளை. ஆமா, நீ தைரியமா சொல்லலாம். தாவீது சொன்ன மாதிரி சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த மாதிரிதான் தைரியமா நம்ம இருக்கணும். சரி, இன்னும் வேற எந்த பயமாவது நமக்கு இருக்குதான்னு யோசித்து பார்த்தா, ஆமா, இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பயம்தான். ஏன், நமக்கு உபத்திரவ காலம் வருது அப்படின்னு அடையாளங்கள்லாம் தெரியுது. அப்போ பயப்பட வேண்டியதானோ? ஏன்னா நம்மளுடைய தேசத்துல அதிகாரங்கள் எல்லாமே கிறிஸ்தவங்களுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுறத நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா பயப்படாத, ஏன் தெரியுமா? நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா ஆதி திருச்சபை நாட்கள்லையும் இதே மாதிரி பிரச்சனை இருந்தது, உபத்திரவம் இருந்தது. அந்த உபத்திரவ நாட்கள்ல கூட கிறிஸ்தவர்கள் நல்ல சாட்சியா வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம பேதுருவை பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? அந்த பேதுரு வந்து ரொம்ப முந்திரிக்கட்ட மாதிரி எப்பனாலும் நான் தான் பெரியவேன், நான் தான் பெரியவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இயேசுசாமி வந்து தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதியில வந்த சமயத்துல அவர் கடைசி ராபோஜன பந்தியை பரிமாறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்றதுக்காக அவர் ஒலிவு மலைக்கு அவங்களை கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க அப்படின்னாரு. உடனே பேதுரு வழக்கம் போல, இவங்க எல்லாரும் ஓடி போனாங்கனாலும் நான் உம விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்ப ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, சீமோனே, இன்னைக்கு ராத்திரி சேவல் 2 கூறுறதுக்கு முன்னால நீ என்ன 3 மறுதளிப்ப அப்படின்னாரு. அதே மாதிரிதான் நடந்தது. அங்கே இயேசுக்கு என்ன ஆகுதுன்னு வேடிக்கை பாக்குறதுக்காக அங்கே பிரதான ஆசிரியனுடைய அரண்மனையில அவன் வெளியே உட்கார்ந்துருக்கும் போது ஒரு வேலைக்காரப்பெண் வந்தாங்க, பார்த்து இவரு இயேசுவோட தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே பேதுரு என்ன சொன்னான், இல்லவே இல்லைன்னு சாதிச்சான். இன்னொரு வேலைக்காரப்பெண் பிறகு வந்தாங்க, இவன் நிச்சயமா அந்த ஆளோட தான் இருந்தான்னு சொன்ன உடனே இல்லைன்னு சத்தியமே பண்ண ஆரம்பிச்சான். மூணாவது அங்க பக்கத்துல உள்ளவங்களே, நீ கலிலேயன் மாதிரி தான் தெரியுது பேசுற பாஷையில, நீ அவனை சேர்ந்து வந்தான்னு சொன்னோடனே சபிக்க கூட ஆரம்பிச்சிட்டான்னு பைபிள் போட்டிருக்கு. பாத்தீங்களா, அப்படிப்பட்ட கோழையா தான் பேதுரு இருந்தான். ஆனா இயேசுவை வீழ்த்திருந்த பின்பு பரிசுத்தாவியின் வல்லமையை அவன் பெற்ற பிறகு அவன் வித்தியாசமான சாட்சியா அவன் மாறிட்டான் தெரியுமா? ஏன்னா அவன் தைரியமாக இயேசுவை தான் ரட்சகர்னு எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி 3000 5000 பல பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைத்தான். அற்புதமான சுகத்தை ஒரு முடவனுக்கு கொடுத்ததுனால யூத தலைவர்கள் அவனை பிடிச்சிட்டாங்க. கோபத்துல அவனை கொண்டு போய் ஜெயில போட்டு அடுத்த நாள் காலையில சனகிரீப் சங்கம் எல்லாமே கூடிருச்சு. கூடி அவனும் யோவானும் மாத்திர நிக்கிறாங்க. ஆனா பாருங்க, எவ்வளவு தைரியமா நிக்கிறான் பாருங்க, பயமே இல்ல. அவங்க கேக்குறாங்க, இந்த அற்புத சுகத்தை எந்த அதிகாரத்துல மூலமா செய்த அப்படின்னா,
நீங்க கொலை செய்த நசவேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே தான் இவன் எழுந்து நடமாடுறான்னு தைரியமா சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம். உடனே அவங்க என்ன செய்றாங்க, இந்த நாமத்தினால நீ எதுவும் பேசவே கூடாது, பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது பதிலுக்கு பேதுரு தைரியமா, நாங்க கடவுளுக்கு பயப்படுறதா உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா, எது நியாயம், நாங்க நிச்சயமா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இந்த இயேசுவை பத்தி எங்களுடைய சாட்சிய சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அவன் சொல்றத பாக்குறோம். ஆமா, இப்ப இந்த பேதுரு எவ்வளவு தைரியசாலியா மாறிட்டார் பாத்தீங்களா. ஆமா, நமக்கு உபத்திரவ காலம் வந்தாலும் கூட நம்ம பயந்து நடுங்கணும்னு தேவையில்லை, இவர் மாதிரி நம்ம தைரியமா நிக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா, மத்த கிறிஸ்தவங்களோட சேர்ந்து மொத்தமா ஜெபம் பண்ணாங்க. உபத்திரவ கால ஜெபம்னா என்ன தெரியுமா, அந்த சமயத்துல அவங்க கேட்டதெல்லாம் ஐயோ எங்களை காப்பாத்துங்க, எங்களை கொல்ல போறாங்க அப்படின்னு அவங்க வந்து கடவுளை நோக்கி பயந்து அலறல. அதுக்கு பதிலா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எங்களுக்கு வல்லமை கொடுங்க, எதுக்கு, அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய, சுகமாக்குறதுக்கு எங்களுக்கு வல்லமையை கொடுங்க. அடுத்து ரெண்டாவது, இந்த மாதிரி உபத்திரவ காலத்துல நாங்க பயந்துடக்கூடாது, அதுக்காக எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படிதான் நம்மளும் கேட்கணும், இவங்க தைரியத்தை கேட்டாங்க, நிச்சயமா அதன்படி தைரிய சாட்சியா விளங்கினாங்க. அதனால நம்ம கூட என்ன செய்யலாம், தைரியமான சாட்சிகளா நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இருக்கலாம். என்ன இயேசுவே என்ன சொல்லியிருக்காரு, சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பார்த்து நீங்க பயப்படாதீங்க, சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ளக்கூடிய தேவனுக்கே பயந்துருங்கள்னு அவர் முந்தையே சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா. அதனால நம்ம உபத்திரவத்தை பார்த்தும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. கடைசியா, பயம் மாத்திரம் இல்லை, நம்ம கவலைப்படாமலும் இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா கவலைன்னா என்ன, ஃபியர் ஆஃப் தி ஃபியூச்சர் தான், அது ஒரு பயம்தான். ஆனா எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அப்படின்னு நடக்காத ஒன்ன பத்தி நினைச்சு வீணா வேதனைப்படுறது, அதை யோசித்து யோசித்து கவலைப்படுறது, இதுதான் தேவையில்லாத ஒன்று. இயேசுவாமி அழகா இத மலைப்பிரசங்கத்திலையும் மற்ற இடங்கள்லையும் அருமையா சொல்லியிருக்காரு, எளிமையான எடுத்துக்காட்டை வச்சு சொல்லியிருக்காரு. அடைக்கலான் குருவி ஒரு காசுக்கு ரெண்டு கிடைக்கும், ஆனா அந்த அடைக்கலான் குருவி கூட பிதாவின் சித்தம் இல்லாம தரையில விழாது, அப்படிப்பட்ட பாதுகாப்பு அது கொடுக்கிறாரு. பறவைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் அவரே கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம என்னத்தை ஒடுப்போம் அப்படின்னு ஒரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சாலமோன் முதலாக இந்த காட்டு புஷ்பம் மாதிரி ஒடுத்தினது இல்லை, ஆனா அந்த காட்டு புஷ்பம் என்னது, ஒரு சாதாரண புல்லு செடியில இருக்கிறது, அது இன்னைக்கு பூத்து நாளைக்கு அடுப்புல எரிய போகுது. அப்படிப்பட்டவைகளுக்கும் பரமபிதா எவ்வளவு கரிசனையோடு தேவைகளை சந்திக்கிறார்னு பார்க்கும்போது நாளைய தினத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அதை கடவுள் கையில நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம சந்தோஷமா இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். கடைசியா, ஆன்டிடோட் ஃபார் ஃபியர் டவுட் அண்ட் வொரி அப்படிங்கிற தலைப்புல, பயத்திற்கு சந்தேகத்திற்கு கவலைக்கு மாறாக நம்ம எதை வச்சுக்கணும்னா, ஒன்னு கடவுள் மேலே விசுவாசம் வைத்திருக்க வேண்டும், ஹாவ் ஃபெய்த் இன் காட். ரெண்டாவதாக அவருடைய வார்த்தையை நம்பணும், பிலீவ் இன் ஹிஸ் வேர்ட், ரிமெம்பர் ஹிஸ் ப்ராமிசஸ், அவருடைய வாக்கு தத்துவங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பயம் வரும்போது அந்த வாக்கு தத்துவங்களை எடுத்து நம்ம சொல்லும் பொழுது நம்ம பயத்திலிருந்து விடுவிக்கப்படுவோம். மூன்றாவதாக தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். சின்ன சின்ன ஜெபமாவது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா கடவுளோடு நம்ம நெருங்கி இருப்போம், அப்போ நமக்கு பயம் வராது. அப்படி பயம் வந்தாலும் என்ன செய்வோம், உடனடியாக அந்த பாரத்தை என்ன செய்வோம், கடவுள் மேல கொடுத்துருவோம். காஸ்ட் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம் அப்படின்னு பீட்டர் சொல்றாரு, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அப்போ நீங்க வந்து அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. எப்பொழுதும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும், ஃபீல் காட்ஸ் பிரசன்ஸ். அப்படி இருந்தோம்னா நிச்சயமாக அவருடைய தூதரின் பாதுகாப்பும் நமக்கு உண்டு, அவருடைய சமாதானமும் நமக்கு உண்டு. இப்போ வந்து ஒரு பாடலை நீங்க கேட்க போறீங்க. முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல
பயம் வந்ததுன்னா இந்த வசனத்தை சொல்லுன்னு சங்கீதம் 56:3 அதை நீங்க இப்போ கேட்கலாம். இறுதியாக ஒரே ஒரு பைபிள் வசனத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பி சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுறாரு. பிலிப்பி சபை உபத்திரவத்தினாலே மிகவும் பாடுகளை அனுபவித்த ஒரு சபை. பாடுகள் நிறைந்த அந்த சூழ்நிலையில் கூட அவங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு அவர் பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள்ல இப்படி சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து வழிநடத்துவாராக. இறுதியாக பாமர எண் 239 பாடுவோம், ஹிம் நம்பர் 239. கர்த்தருக்கு காணிக்கை படைப்போம். அதற்காக நன்றி இயேசுப்பா. எங்களை பயப்படுத்துகிற கவலைப்பட செய்கிற நேரங்களில் உண்மையும் உமது தேவ வசனத்தையும் பிடித்து ஜெபம் பண்ண ஜெயம் பெற உதவி செய்யுங்க இயேசுப்பா. இயேசுவோட ஜெபக்கீரன் நல்ல பிதாவே. இந்த சண்டே ஸ்கூல் சிறப்பு ஞாயிற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். பிள்ளைகளின் வாயினால் தேவன் துதிக்கப்பட்டதற்காய் தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட நம்முடைய பிள்ளைகள்
ஆராதனைக்கு பின்பதாய் அந்த ஜெனரல் செஷனிலே பாடல்களை பாடி வேத வசனத்தை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை எண்ணி பார்க்கும் பொழுதெல்லாம் ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு ஞாயிறு வருடத்திலே ஒரு முறையாய் நாம் இந்த சண்டே ஸ்கூல் ஞாயிறாய் ஆசிரிக்கும் பொழுது இந்த ஞாயிறு இந்த நாளிலே எல்லா பிள்ளைகளும் விசேஷமாய் கலந்து கொண்டு அநேக காரியங்களை ஆண்டவர் தந்த தாளந்துகளை வெளிப்படுத்தியதை எண்ணி பார்க்கும் பொழுதெல்லாம் நன்றி சொல்கிறேன். அவர்களை பயிற்றுவித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி தந்ததானே இன்னும் சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களுக்காக இன்னும் ஒருங்கிணைப்பு செய்ததான சண்டே ஸ்கூல் சூப்பர்நெட்டுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். திருச்சபையின் சார்பிலே உங்களை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களை காக்க கடவு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபியாயிருக்க கடவு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவு. தேவ சமாதானத்தோடு போக கடவோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.